தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் மேலும் 3 மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 13 அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க ஒப்புதல் வழங்குமாறு மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டிருந்தது. இதனை பரிசீலித்த மத்திய அரசு 6 மருத்துவக் கல்லூரிகளுக்கு கடந்த அக்டோபர் மாதத்தில் அனுமதி வழங்கியது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு அனுப்பியுள்ள கடிதத்தில் திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, நாகை ஆகிய மாவட்டங்களில் தலா 325 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க ஒப்புதல் அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே 23 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கும் நிலையில் புதிதாக 9 மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதால் தமிழகத்தில் MBBS படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 4,600 உயர வாய்ப்புள்ளது. இதனையடுத்து புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அனுமதி அளித்ததற்காக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். கோயம்பேட்டில் உள்ள மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் நாளை காலை 11:30 மணிக்கு கூட்டம் நடைபெறும். இதில் பங்கேற்க அதிமுக, திமுக, தேமுதிக உள்ளிட்ட மாநில கட்சிகளும், காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட தேசிய கட்சிகளுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது. உள்ளாட்சித் தேர்தல் தேதியை December 13 அறிவிக்க மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. இந்த சூழலில் வார்டு வரையறை தொடர்பான திமுகவின் ஆட்சேபம் உள்ளிட்டவை குறித்து நாளைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் கடலூர், காஞ்சிபுரம் உட்பட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், கடலூர், காஞ்சிபுரம், நாகை, தஞ்சை, திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் பாளையத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருச்சி லலிதா நகைக்கடை கொள்ளை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் முருகனை 7 காவலில் எடுத்து விசாரிக்க தமிழக போலீசாருக்கு அனுமதி கிடைத்துள்ளது. லலிதா ஜுவல்லரி மற்றும் பஞ்சாப் நேஷனல் வங்கி கொள்ளையில் முக்கிய குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் முருகன் பெங்களூருவில் சரணடைந்தார். அவரை தமிழக போலீஸ் விசாரிப்பதற்காக முயற்சி எடுத்த நிலையில் நேற்று திருச்சி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்நிலையில் லலிதா ஜுவல்லரி கொள்ளை வழக்கில் முருகனை 14 காவலில் எடுத்து விசாரிக்க போலீஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதேநேரம் முருகனின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு போலீஸ் விசாரணைக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று அவரது வழக்கறிஞர் வாதிட்டார். இருதரப்பையும் கேட்ட நீதிபதி 7 விசாரணைக்கு அனுமதி வழங்கினார். 2 வழக்கறிஞர் சந்திக்க அனுமதி அளித்த நீதிபதி முருகனை தினமும் அரசு மருத்துவமனையில் பரிசோதிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தார். சிவசேனா கூட்டணிக்கு எதிரான மனுவை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த சிவசேனா கட்சி அதன் பிறகு கூட்டணியிலிருந்து வெளியேறியது. பல்வேறு அரசியல் குழப்பங்களுக்கு பிறகு சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைக்க உள்ளன. இந்நிலையில் சிவசேனாவின் புதிய கூட்டணிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணிக்கே மக்கள் வாக்களித்த நிலையில் வாக்காளர்களின் தீர்ப்புக்கு எதிரான கூட்டணியை சிவசேனா அமைத்துள்ளதாக அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்கவும் முறையிடப்பட்டது. அதற்கு மறுப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றம் வழக்கு பட்டியலின் அடிப்படையிலேயே விசாரிக்கப்படும் என உத்தரவிட்டுள்ளது. கொடைக்கானல் அடுக்கம் கும்பக்கரை சாலையில் மண் சரிவு காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் 2 பெய்து வரும் மழை காரணமாக பெருமாள் மலை அடுக்கம் கும்பக்கரை சாலையில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளன. இவற்றை சீரமைக்கும் பணி காலதாமதமாக நடந்து வருவதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் அடுக்கம் சாலையில் வண்ணாங்கரை என்ற இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த மண் சரிவில் மின்வயர்களும் சேதமடைந்தன. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதுடன் மின்சார விநியோகமும் தடைபட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் அருகே போலி தங்கக்கட்டிகளை கொடுத்து 2 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். பெரிய நாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த கவிதா அதே பகுதியில் துணிக்கடை வைத்து நடத்தி வருகிறார். இவரது வாடிக்கையாளரான கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த லட்சுமி தன்னிடம் தங்கக்கட்டி இருப்பதாகவும் அதை குறைந்த விலைக்கு தருவதாகவும் கவிதாவிடம் கூறியுள்ளார். இதை நம்பிய கவிதா 2 லட்சம் ரூபாய் கொடுத்து தங்கக்கட்டிகளை வாங்கியுள்ளார். பின்னர் அது போலியானது என தெரியவர காரமடையில் உள்ள தனது தோழியிடம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காரமடையில் இதேபோன்று ஒரு பெண் தங்கக்கட்டிகள் இருப்பதாக கூறி ஏமாற்றியுள்ளார். இதனையடுத்து அந்த பெண்ணை பிடித்து வைத்துக் கொண்ட தோழி கவிதாவுக்கு தகவல் கொடுத்துள்ளார். பின்னர் கவிதா அங்கு சென்று பார்த்தபோது அதே லட்சுமிதான் என தெரியவர போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார்.
சென்னை சவுகார்பேட்டையில் பஜ்ஜி சரியில்லை என்று கூறியதால் இளைஞரை கத்தியால் வெட்டிய பீகார் இளைஞரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வியாசர்பாடியைச் சேர்ந்த ஞானமணி சவுகார்பேட்டையில் உள்ள அமரராம் என்பவருக்கு சொந்தமான டீ கடைக்கு சென்றுள்ளார். அங்கு பஜ்ஜி சாப்பிட்ட அவர் தரமாக இல்லை என்று கூறியுள்ளார். அதற்கு அந்த கடையில் வேலை செய்யும் பீகாரைச் சேர்ந்த அருண் என்பவர் ஞானமணியை ஹிந்தியில் அவதூறாக பேசியதாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அருண் ஞானமணியை வெங்காயம் வெட்டும் கத்தியால் தலையில் வெட்டியுள்ளார். படுகாயமடைந்த ஞானமணி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்யப்போவதாக முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் அறிவித்துள்ளது. அயோத்தி வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்யப்போவதில்லை என சன்னி வக்பு வாரியம் ஏற்கனவே தெரிவித்துள்ளது. இந்நிலையில் டிசம்பர் முதல் வாரத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் சன்னி வக்பு வாரியத்தின் முடிவு தங்களை பாதிக்காது என்றும் முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் கூறியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் துப்பாக்கி முனையில் வழிப்பறி நடந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்தூரில் உள்ள லாலுடியா என்ற இடத்தில் வீட்டுக்கு வெளியே நண்பருடன் தொழிலதிபர் நற்காலையில் அமர்ந்திருந்தார். அப்போது முகமூடி அணிந்து துப்பாக்கிகளுடன் வந்த 5 கொள்ளையர்கள் தொழிலதிபரை மிரட்டினர். தொழிலதிபர் கையில் துப்பாக்கி இருந்தும் வழிப்பறி கொள்ளையர்களுக்கு பயந்து போனார். இதையடுத்து துப்பாக்கி முனையில் அழைத்துச் சென்று அவரது வீட்டிலிருந்த பொருட்களை கொள்ளையடித்து தப்பிவிட்டனர். தொடர்பான சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு 5 பேர் கொண்ட கொள்ளை கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் கடுமையான பனிப்பொழிவு நிலவுவதால் எல்லோ எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குலு உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதனால் பல கிராமங்களில் 0 டிகிரி வெப்பநிலை காணப்பட்டது. சில இடங்களில் மழை பெய்ததால் சுற்றுலாப் பயணிகள் உற்சாகம் அடைந்தனர். இதற்கிடையே ஷிம்லாவில் கடும் பனிமழை பெய்து வருவதால் அடுத்த 2 நாட்களுக்கு பொதுமக்கள் நடமாட வேண்டாம் என வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலவளவு கொலை வழக்கில்